விருத்தாசலம் வயலூர் 1வது வார்டில் நகரசபா கூட்டம் நகரமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. திமுக தலைமையிலான அரசு கிராமப்புறங்களில் கிராம சபை கூட்டம் நடப்பது போல நகரப்புறங்களில் நகரசபா கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகராட்சி வயலூர் 1வது வார்டு நகரசபா கூட்டம் நகரமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நகராட்சி ஆணையாளர் சேகர், கட்டிட பொறியாளர் சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் கிராமப்புறங்களில் 100 நாள் திட்டம் வழங்குவது போல நகர்ப்புறங்களிலும் 100 நாள் வேலை திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட நகரமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, ஆணையாளர் சேகர் ஆகியோர் விரைவில் நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் வைத்து நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தனர். இதேபோல துப்புரவு பணியாளருக்கு மாதம் 100 ரூபாய் சம்பளம் வழங்கியதை உயர்த்தி மாதம் 6000 ரூபாய் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என ஆணையாளர் தெரிவித்தார். மேலும் புதிய குடிநீர் தொட்டி அமைத்து சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும். சுடுகாட்டு பாதை சாலை அமைத்தல், மின் விளக்கு அமைத்தல், குரங்குகளை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தல், நகராட்சி துவக்கப்பள்ளியில் சுற்றியுள்ள பழுதடைந்த சுற்றுச்சுவரை அகற்றி புதிய சுற்றுச்சுவர் அமைத்தல், பள்ளியை சுற்றியுள்ள செடி கொடிகளை அகற்றுதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் ஏகமனதாக நகராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் என நகரமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, நகராட்சி ஆணையாளர் சேகர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இதில் வயலூர் 1வது வார்டில் உள்ள பொதுமக்கள், நகராட்சி துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கட சுப்பிரமணியன், திமுக மாவட்ட பிரதிநிதி பழனிசாமி, ரங்கராஜன், இல்லம் தேடி கல்வி ஆசிரியைகள் மணிமேகலை, அம்பிகா, ஆனந்தி, ஜம்புலிங்கம், இலக்கியா, ஜெயபால், குருமூர்த்தி, ஜெகதீசன் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.